ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அத்தியாயம் ரெண்டில் நாம் சோழ அரசர்கள் குசங்கண்ணன் வரைக்கும் பார்த்துருக்கோம். அண்ட் அத்தியாயம் ஒன் அண்ட் டூவை மிஸ் பண்ணவங்க கீழே இருக்கிற லிங்க் மூலமாக ரெண்டு அத்தியாயங்களையும் பார்த்துட்டு இந்த மூணாவது அத்தியாயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மை ஷார்ட் ஸ்டோரிஸ், நான் உங்களில் ஒருவன் சசிகுமார் பரந்தாமன். குசங்கண்ணனுக்கு அப்புறமா சோழ வம்சவெளி வந்த பெருநர்கிள்ளி என்ற சிற்றரசர் ஆட்சி செஞ்சுட்டு வராரு. ஒரு வழியாக களப்பிரர்கள் எல்லாம் தமிழகத்தை விட்டு விரட்டப்பட்ட காலம். அடுத்த சோழ அரசனை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி சோழர்களை பற்றி ஒரு விஷயம் இந்த கட்டத்தில் சொல்ல நினைக்கிறேன். சோழ அரசர்களை அவங்க ஆட்சி செய்த காலங்களை வச்சு மூணு வகையாக பிரிக்கிறாங்க. முற்கால சோழர்கள், இடைக்கால சோழர்கள், சாளுக்கிய சோழர்கள். இதுவரைக்கும் நாம் பார்த்த சோழர்கள் எல்லாமே முற்கால சோழர்கள். இப்போ பார்க்க போகிறது இடைக்கால சோழர்களை பற்றி. அத்தியாயம் மூன்று, கிபி 850. இப்படி சோழ அரசுகள் எல்லாமே சிற்றரசர்களாக பல்லவ மன்னர்களுக்கு கீழே சோழ தேசத்தை ஆண்டு வராங்க. அப்படி சோழ வம்சம் வழி வந்த மன்னன் தான் விஜயாலய சோழன். இவர் ஒரே ஊரை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்துட்டு வராரு. இதே காலகட்டங்களில் முத்தரர்கள்னு அழைக்கப்படுகின்ற சிற்றரசர்கள் தஞ்சையை சுற்றி கொஞ்சம் இடங்களை ஆட்சி செய்துட்டு வராங்க. இவங்க யாருன்னு வரலாற்றில் கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா, சுமார் ரெண்டாம் நூற்றாண்டு காலகட்டங்களில் தமிழ் ராஜ்யங்களான மைசூரை ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அப்போ எல்லாம் மைசூர் வரைக்கும் தமிழ்நாடு தான். இவங்க யார் பக்கம் வேணும்னாலும் போய் சேர்ந்துக்குவாங்க காலத்துக்கு ஏற்றபடி. ஆனால் அந்த காலகட்டத்தில் பாண்டியர்களுக்கு கீழே சிற்றரசர்களாக ஆட்சி செய்துட்டு வராங்க. இப்போ பெரிய அரசர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னனும் பல்லவ மன்னனும் தான். இப்படி இருக்கும்போது பாண்டிய நாட்டுக்கும் பல்லவ நாட்டுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. தஞ்சாவூரில் முத்திரர்கள் பாண்டியர்களுக்கு ஆதரவாக போர் பண்ணிட்டு வரக்காங்க. ஒரு கட்டத்தில் பல்லவ படைகள்லாம் தோற்கும் நிலைக்கு போகிறாங்க. இந்த நேரத்தில் தான் விஜயாலய சோழன் தஞ்சை போருக்கு போகிறாரு. அவரும் அவரோட படைகளும் முத்திரர்கள் படையை சும்மா தும்சம் பண்ணுறாங்க. முத்திரர்கள் தோக்குறாங்க. தஞ்சையை கைப்பற்றாரு நம்ம விஜயாலய சோழன். தஞ்சை போரில் விஜயாலய சோழன் வெற்றி என்ற செய்தி எல்லாருக்கும் போய் சேருது. அப்படி அந்த போரில் கைப்பற்றின தஞ்சை மூலமாக தான் இனிமே வரப்போகிற சோழர்களை உலக அளவுக்கு தெரிய வச்சுது. அதுக்கப்புறமா ஒரு போரில் பாண்டிய மன்னனையும் விஜயாலய சோழன் வெல்ல பல்லவ மன்னன் விஜயாலய சோழனை கூப்பிடுறார். உன்னால் தான் பல்லவர்கள் போரில் ஜெயிக்க முடிஞ்சது, உனக்கு என்ன வேணும் கேட்க. இவர் நாங்கள் பிடிச்ச இடமெல்லாம் நாங்களே ஆட்சி செய்வோம்னு, அது மட்டும் இல்லாமல் இனிமேல் நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்ட மாட்டோம்னு சொல்கிறாரு. இதை சற்றும் எதிர்பார்க்காத பல்லவ மன்னனுக்கு கோபம் தலைக்கேற, இதுதான் உன் முடிவான்னு கேட்குறாரு. இதில் எந்த மாற்றமும் இல்லை, எங்களோட இடங்களை விட்டுட்டு ஓடு என்று இவ்வளவு நாள் சோழர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்த பல்லவ மன்னனையே பார்த்து சொல்கிறான் விஜயாலய சோழன். அதுக்கப்புறம் பாண்டியர்கள் ஒரு பக்கம், மறுபக்கம் பல்லவர்கள், இப்படி ரெண்டு எதிரிகளையும் எதிர்த்துட்டு அவனோட ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக தலையை தூக்க வைக்கிறான். அவனோட ஆட்சியில் மக்களுக்கு தேவையான அனைத்தையும் கிடைக்க வழி செய்கிறான். இப்படி காலங்கள் ஓடிட்டு இருக்கு. இவனோட வளர்ச்சியை பார்த்துட்டு பாண்டியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் நெஞ்சம் அனலாக கொதிக்குது. ஒரு கட்டத்தில் பல்லவர்களும் பாண்டியர்களும் சேர்ந்து சோழனை வீழ்த்த முடிவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் நாம் ஆளலாம், ஆனால் இந்த சோழனை விட்டால் மறுபடியும் இவன் வளர்ந்து நமக்கே யமனாக வந்து நிற்பான் என்று முடிவு செய்கின்றனர் பாண்டியனும் பல்லவனும். ரெண்டு பேரும் ஒரு பெரும் படையை திரட்டுறாங்க. ஒரு பக்கம் பல்லவர்களும் பின்னாடி இருந்து பாண்டியர்களும் தாக்கலாம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த காலகட்டத்தில் விஜயாலய சோழன் முதுமையில் இருக்கார். அவரால் இந்த போரில் பங்கு கொள்ள முடியலை. இப்படி இந்த போர் விஜயாலய சோழன் இல்லாமலே நடக்கப்போகுது. இதை பார்த்த பல்லவர்களும் பாண்டியர்களும் ஏளனம் செஞ்சாங்க. போர்க்காலத்தில் பாண்டிய படையிலிருந்து சோழப்படைக்கு ரெண்டு ஒற்றர்கள் ஒரு செய்தியை கொண்டு வராங்க. கொண்டு வந்த செய்தியை தலைமை தாங்கி இருக்கிறவதை பார்த்து ஒரு ஒற்றன் சொல்கிறான், அரசர் இல்லாத இந்த போருக்கு நாங்கள் போரிட தயாராக இல்லை என்று. ஒழுங்காக எங்கள் மன்னன் முன் மண்டியிட்டு உயிர் பிச்சை பெற்று ஓடிவிடுங்கள் என்று சொல்லும்போதே அந்த ஒற்றனின் தலை சீவப்படுது. இதை பார்த்த இன்னொரு ஒற்றன் பேச்சு மூச்சுயின்றி கதி கலங்கி நின்றான். தலைமை தாங்குபவன் சொன்னான், எங்கள் மன்னர் விஜயாலய சோழன் இல்லாமல் தான் வந்துள்ளோம். உங்கள் மன்னர்களிடம் போய் சொல், இந்த ஒரு தலையோடு போகட்டும் இந்த போர், இல்லை என்றால் உங்கள் ஒவ்வொருவரின் தலையும் இந்த மண்ணில் உருண்டோடும். போய் சொல் உங்கள் மன்னர்களிடம்,
இப்படி சொன்னது விஜயாலய சோழனின் புதல்வன், சோழ தேசத்தின் இளவரசன் ஆதித்ய சோழன் என்று போய் சொல். ஆதித்ய சோழனின் ருத்ர தாண்டவம் அத்தியாயம் 4 பார்ப்போம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதுவரைக்கும் சொன்ன வரலாறுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வரலாறு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேரும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற இந்த சின்ன விஷயந்தான் என்னை வரலாறை தேடி தேடி உங்களுக்கு கொடுக்க வைக்கும். எனி ஃபீட்பேக் சஜஷன் இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்குறேன். நான் உங்களில் ஒருவன், சசிகுமார் பரந்தாமன். லவ் யூ ஆல்.